வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெல் எப்படி அவிக்கிறாங்க, ஒரு நெல்லிலிருந்து அரிசி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அறுவடை முடிஞ்சு நெல்லை வந்து அரிசி ஆலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த நெல்லை கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. ஊற வச்சு இந்த மாதிரி பாய்லர்ஸ் இருக்கும், இது வந்து பெரிய பெரிய பாய்லர்ஸ். இந்த பாய்லர்ஸில் நெல்லை உள்ளே வச்சு அவிப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு பெரிய பாய்லர், ஸ்டீம் பாய்லர்ம்பாங்க, நீராவி மூலமாக அந்த நெல்லை அவிக்கிறது. ஸோ அந்த கிட்டங்கியிலேருந்து நெல்லை கொண்டு வந்து இதில் தட்டி இதை மூடி இந்த நெல்லை அவிப்பாங்க. ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ அந்த கிட்டங்கி கீழே இருக்கு இல்லையா, அங்கேருந்து நெல்லை கொண்டு ஸ்டோர் பண்ண இடத்துல நெல்லை கொண்டு வருவாங்க. நெல்லை கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டீமரில் ஃபுல்லாக வச்சு நெல்லை அவிப்பாங்க. நெல் அவியறது உங்களுக்கு தெரியும், இது நல்லா அவிஞ்சிருக்கு. இந்த நெல் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்டீம் ஆயிருக்குன்னு தெரியும். பக்கத்தில் இருக்க பாய்லர் பாருங்க எப்படி அவியுதுன்னு. ஸோ இப்போ நெல் ஸ்டீம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நெல் வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து காய வைக்கணும், அதாவது உலர வைக்கணும். எப்படின்னு பாருங்கள் அது எப்படின்னு. ஸோ ஒரு ட்ரே கொண்டு தள்ளி கொண்டு வராங்க. அந்த ஸ்டீம் ஆன நெல்லை இந்த ட்ரேயில் வந்து தட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரேயை தள்ளி கொண்டு போயிட்டு அந்த காய வைக்க இந்த நீராவி ஆக்கப்பட்ட நெல்லை வந்து உலர வைப்பாங்க. நல்லா வந்து நீராவி ஆக்கப்பட்ட நீராவியில் ஆக்கப்பட்ட நெல் வந்து கைட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ களத்தில் கொண்டு போய் காய போடுறாங்க. ஸோ இந்த அந்த வண்டியில் உள்ள ட்ரே, கீழே உள்ள ட்ரேயை திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெல்லை வந்து பறக்க போட்டு அதை உலர வைப்பாங்க, காய வைப்பாங்க. ஒன்ஸ் இது வந்து காஞ்சிருச்சு அப்படின்னவுடனேயும் இந்த நெல்லை அள்ளி அதை ரைஸ் மில்கில் கொண்டு போய் மேல் தோலை நீக்கி, அதாவது தவிடு உமி அப்படிம்பாங்க, அந்த உமியை நீக்கி அதுதான் நமக்கு வந்து அரிசியாக வந்து நம்ம வீட்டுக்கு வருது. அதை தான் நம்ம வந்து சோறாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சோறை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சோறு எப்படி வருது அப்படின்னா, விவசாயிகள் அறுவடை பண்ணி அதை கொண்டு வருவாங்க. அதை லைட்டாக ஊற போட்டு அதை ஸ்டீம் பண்ணி அவிச்சு அதை தோலை நீக்கி உமியை நீக்கி அதுக்கடுத்து அது நமக்கு கைக்கு தட்டில் சாப்பாடாக வருது. நம்ம சாப்பாடு ஈஸியாக நமக்கு கை கிடச்சிரும். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு முறையும் ஒரு ப்ராசஸும் இருக்குது நம்ம கைக்கு அந்த உணவு வர்றதுக்கு முன்னாடி.